அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் ரிஷபம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மீனம் ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு இது 12ஆம் இடம். பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தவரையிலும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடங்களில் குரு வரும்போது, உங்கள் ராசிக்கு இந்த இடங்களில் குரு வரும்போது பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு நன்மை இருக்கும், ஆனால் தீமைகளும் இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் இது ரிஷப ராசிக்கு பொருந்துமா அப்படின்னா நிச்சயமாக பொருந்தாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அட்டமாதிபதியாக வரக்கூடியவர், 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 12ஆம் பாவகத்தில் மறைகிறதுன்றது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறாரு, அதே போல் 6ல் வந்து கேது இருக்கிறாரு. 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு வந்து உங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சரியான தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை, கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளேயும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் வரல. 11th ப்ளேஸில் இருந்த குருவால் லாபங்கள் பெருசாக இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான். மறைவு ஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கிறது நல்லது. உங்களை பொறுத்தவரையிலும், ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் சிறப்பாகவே இருக்கும். சனி பகவானும் 10ஆம் பாவகத்துக்கு வந்துட்டார். 9ல் சனி இருந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கல, அலைச்சலையும் ஆரோக்கிய குறைவையும், அதே போல் ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து அதுக்கு உரிய பலனை கொடுக்க தவறிவிட்டார். ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த சனி 9ல் பாவகிரகம் 9லேயே ஆட்சி பெறும்போது பெரிய அளவுக்கு நன்மை இருக்கிறதுல. இந்த சனி பகவான் 10ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சியாகி வந்துட்டாரு. இந்த 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியால் தொழில் ரீதியாக ஒரு மாறுதல்களை சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் இந்த 8ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால மேக்சிமம், அதாவது இடமாற்றங்களும் பயணங்களும் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 8 குறிவன் 12ல் இருக்கும்போது அது விபரீத ராஜயோகம். தொலைதூரத்துக்கு பயணம் செய்கிறீங்க, அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, ஆன்சைட்டில் வந்து கிடைக்குமான்னு, விசா கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது கிடைக்கும். நாட்டு வாழ் மக்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னாக்க இந்த நேரத்தில் பிஆர்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, பிஆரே ரொம்ப நாளாக கிடைக்கல அப்படின்னா பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில், வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்டு ஒரு தொழில் செய்கிறீங்க அல்லது வெளிநாட்டோட தொடர்புகளோடு இருக்கீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதாயம் வரும். ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கும். 12ல் குரு வர்றதுனால ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ட்ரஸ்ட்டு அல்லது ஒரு தொண்டு நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டிருந்தீங்கன்னா அதன் மூலம் ஒரு கௌரவ பதவி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒரு தொலைதூர பயணத்தால் உங்களுக்கு நன்மை உண்டு. பெரும்பாலானோருக்கு மேக்சிமம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தேவையற்ற இடமாற்றத்தால் அலைச்சலோடு பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க, பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னாக்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சரியான ஒரு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இடமாற்றம் அமையும். சில பேருக்கெல்லாம் வேலை மாற்றம் அமையும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னாக்க ஒரு கம்பெனியில் அது பிரச்சனை ஏற்பட்டு அந்த கம்பெனி விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போகிறது மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஏன்னா 10ல் சனி இருக்கிறதுனால இந்த வேலையில் ஒரு டிப்ரெஷனும் டென்ஷனும் வரும். அது பிடிக்காமல் அடுத்த வேலைக்கு நீங்கள் போவீங்க, அது பெட்டராகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதில் சேலரி ஹைக்காக இருக்கும் அல்லது உயர் பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சில பேர் வந்து செய்கிற தொழில் வந்து லாபம் இல்லாமல் இருக்கும், சரியான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஏன்னா கோச்சாரத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு சுய தொழிலையும் காரியத்திலையும் இறங்கிடக்கூடாது. இந்த நேரத்தில் வந்து சுய தொழில் என்ன வரும், 10ல் வந்து சனி வந்தாவே 10 குறிவன் 10ல் ஆட்சி பெற்று இருந்து 12ல் குரு இருக்கும் போது ஒரு சுய தொழில் எண்ணெல்லாம் உறுதியாக வரும். அந்த சுய தொழில் எண்ணத்துக்காக கடன் வாங்கி செய்யக்கூடிய சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு அமையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ந்து எந்த தொழில் செய்யலாம், எப்போ செஞ்சால் நல்லதுன்றதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கு ஒரு நிறுவன மாற்றம் அல்லது ஒரு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உண்டு. அது சிறப்பாகவே இருக்கும். ஆனால் இருக்கிற வேலையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து தான் அது அப்புறம் மாறுவீங்க. மேபி அந்த வேலையை விட்டுட்டுலாம், அல்லது ஒர்க் ப்ரெஷரோட வேலை விடலாம், அல்லது அங்கே இருக்கிறவங்களே உங்களை வந்து அனுப்பி விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு ஜாபுக்கு போகலாம். மேக்ஸிமம் இந்த ஐடி ஃபீல்டு, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, இரும்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வேற ஒரு மாற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு போன்ற துறைகளெல்லாம் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். அந்நிய செலவாணி ஈட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும். சொல்லப்போனாக 8 குறிவன் 12ல் இருக்கிறதுனால குரு பகவானுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவகத்துக்கு விழும். உங்கள் இந்த குருவோட பார்வை ராசிக்கு 4ஆம் பாவகத்துக்கு விழுறதுனால
பன்னெண்டில் குரு வர்றதுனால மேக்ஸிமம் இந்த சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கள் குறிப்பாக அது பூர்வீக சொத்தாகலாம் இருக்கலாம், அல்லது நீங்களே கூட சொத்தை வாங்கலாம், அல்லது வீடு வாங்கலாம், அல்லது ஒரு வாகனம் வாங்கலாம், அல்லது இருக்கிற வாகனத்தை கொடுத்துட்டு வேறு வாகனம் வாங்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா நாலாம் பாவகத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால வாகன மாற்றம், சொத்து மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக உயர்கல்வி படிக்கிறீங்க அப்படின்னாக்க, இப்போ வரப்போகிற அகாடமிக் இயரில் உங்களுக்கு விரும்பிய கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மெடிக்கல் படிக்கிறதுக்காக விரும்புகிறீங்கன்னாக மெடிக்கல் சேர்கிறதுக்கான சான்சஸ் கூட இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. ஏன்னா இங்கே ராகுவும் குருவும் சேர்ந்து ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த கல்வியில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் குருவும் சேரலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு சுபத்துவப்படுத்துகிறாரு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ராகு சுபமாக இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும், நிம்மதி கிடைக்கும், மன மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வருமானம் வருமா அப்படின்னாக்க கண்டிப்பாக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் வந்து தான தர்மங்கள்லாம் நிறைய செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த அடிப்படையில் தொழில் ரீதியாக கடந்த காலத்தில் இருந்து வந்து ஒரு தேக்க நிலை மாறும். நீங்கள் வந்து செய்யக்கூடிய தொழிலேருந்து பெனிஃபிட்ஸாக உங்களுக்கு ஒரு இன்கம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு அதிகம். கடந்த காலத்தில் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணி அதில் வந்து பெருசாக வருமானம் வரலன்ற புலம்பல்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும். பல்வேறு துறைகளில் ஈடுபட்டிருப்பீங்க, ஆனால் அதில் பெருசாக பெனிஃபிட்ஸ் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை. பல்வேறு தொழிலை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து அல்லது மற்றவங்க நண்பர்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த பணம்லாம் கலெக்ஷன் ஆகும், நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வரும். அதே போல் வந்து நீங்கள் போட்ட முதலீடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க தொழிலில் ஒரு விருத்தி ஏற்பட்டு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் தொழில் வந்து ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், பத்தில் சனி இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருக்கும். எந்த இடத்துல வேலைக்கு போனீங்கன்னாலும் சரி, அல்லது ஓன் பிஸ்னஸே செஞ்சாலும் சரி. அதே போல் ஆறாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேது மேலே குரு பார்வை இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாமல் நீண்ட நாளாக வந்து வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணிக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அரசு பணிக்கான முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். குறிப்பாக போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே சமயத்தில் வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கடன் பட்டிருப்பீங்க, அந்த கடனுடைய அழுத்தங்கள் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதே போல் இந்த நேரத்துலையும் ஒரு புதிய கடன் வாங்கி அந்த பழைய கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் ஏற்படும். ஸோ கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அது மேக்ஸிமம் சுப கடனாக தான் வரதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஆனாலும் கடன் விஷயத்தில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தும். இந்த ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். சின்ன சின்ன உடல்நலத்தில் சின்ன பாதிப்புகளும் சில பேருக்கெல்லாம் வரும். குறிப்பாக 50 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னாக்க அவர்களுக்கு மட்டும் உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதாவது கேது ஆறாம் பாவகத்தில் இருக்கிறதுனால அதற்கான மருத்துவம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேலும் எட்டாம் பாவகத்துக்கே குரு பார்வை இருக்குது. குருவோட பார்வை தன்வீட்டியே பார்க்குறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க ஆயில் பலம் இருக்குது. அதே போல் திடீர் வருமானத்தை ஏற்படுத்தும். இந்த எட்டாம் பாவகத்துக்கே குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொலைதூர பயணங்கள்லாம் ஆதாயத்தை கொடுக்கும், திடீர்னு தனவரவும் ஏற்படும். அதே சமயத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதாவது திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டுக்கிறீங்க, ரொம்ப நாளாக வெயிட்டிங் பண்ணிட்டுக்கிறீங்க, அந்த வரன் சரியாக அமையலை அப்படின்னாக்க திருமணத்திற்கான வரன்கள் அமையும். மறுமண முயற்சிகள் செஞ்சிட்ருக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் பிரிஞ்சிருக்கீங்க, மறுமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த மறுமண முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். மேலும் இந்த நாலாம் பாவகத்துக்கு சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பேசிக்கலாக 12லேயும் குரு வந்துடுறதுனால தாம்பத்திய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். கடந்த காலத்தில் வந்து தற்காலிகமாக பிரிந்த தம்பதியர்கள் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது சதா சண்டை போட்டுக்கிட்டே கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் இந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் எவ்வளவோ செஞ்சோ பண வருமானம் வராதவர்களுக்கு வருமானம் வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க குடும்ப உறவுகளாலேயே, குறிப்பாக ரிஷபராசி நண்பர்களுடைய தாயாரால அல்லது அவர்களுடைய உறவுகளாலேயே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள். அந்த பிரச்சனையெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த குரு பெயர்ச்சியால் மாறப்போது, கவலையப்படாதீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த குரு பகவான் 12ஆம் பாவகத்துக்கு வர்றதுனால ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ராகுவும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் பாவகத்துக்கு வந்துடுவார், 5ஆம் பாவகத்தில் கேது வந்துடுவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 11ல் ராகு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு லாபங்கள்லாம் கூடுதலாகவே கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள், நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு.
வேலையில் கூட நல்ல ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு உயர் பதவி கிடைக்கும் சில பேருக்கலாம். ஐந்தாம் பாவகத்தில் கேது இருப்பார். ஐந்தாம் பாவகத்தில் கேது இருக்கிறதுனால மட்டும் பிள்ளைகள் மூலம் கொஞ்சம் செலவுகள்லாம் ஏற்படும். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை, சுப செலவுகள், அல்லது அவர்களை கல்வி கட்டணம் கட்டுறது, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் நிறைவேற்றி வைக்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் ஐந்தாம் பாவகத்தில் கேது வர்றதுனால. குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அக்டோபர் மாதத்துக்கு மேலே. இந்த குரு பெயர்ச்சியால் ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மை தான் சொல்ல போனாங்க. இடமாற்றங்களும் பயணங்களும் அதுதான் இவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது. அதே போல் தேங்கிய வருமானம், தடைப்பட்ட வருமானம் கையில் வந்து சேரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.